you're rolling up Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. So hello guys, welcome back to our channel. Guys, நான் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஏன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லாங் டிரைவ் தான், நம்ம லாங் ட்ரிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ்டர் ஆட்டோமோட்டிவ் நம்ம நாமக்கல்ல இருக்குல்ல. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பாலிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் பிஃபோர் ரொம்ப டஸ்ட் ஆகி ஹெட்லைட்டே எனக்கு தெரிஞ்சதால மாற்றணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து சொன்னேன், ப்ரோ இது எதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக மாற்றிட்டு இருக்கீங்க, நம்ம கிட்டே கொண்டு வாங்க, ஜஸ்ட் ஒரு 500 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெமோ போடுறாங்க, இந்த ஆள் வந்து போட போகிறாங்க, இந்த ஆண்டு இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் மட்டும் பாருங்கள். ஸோ ப்ரோ ஆரம்பிங்க ப்ரோ. இது ஃபஸ்ட்டு என்ன இது போடுறீங்க? எம்எஸ்சிட்டி பேப்பர், 1500 பேப்பர். என்ன பேப்பர்? எம்எஸ்சிட்டி. ஓகே, அந்த பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவீங்களா? க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு பேப்பர் இருக்குது, 1500 2500 பேப்பர். ஓகே, பேப்பர் போட்டு முடிச்சு அது எடுத்து மிஷின் வரும். ஓ, அதை போட்டு பாலிஷ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு காயத மாதிரி ஒன்று போட்டு தேய்க்கிறாங்க. ஸோ அவங்க ஏதோ அது பேப்பர் நேம் சொல்கிறாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடில் வந்து பாலிஷ் போடுவாங்க. நாமா கேஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஷீட் மாதிரி போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிருப்பாங்க ஹெட்லைட்டை. ஸோ இப்போ வந்து ரஃபிங் பாலிஷ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஹெட்லைட்டுக்கு. சும்மா ஒரு கையில் தடவும் போது எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது, நீங்கள் பாருங்கள் வீடியோவில் இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் டேப் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மிஷின் வச்சு பாலிஷ் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு டேப் மாதிரி போட்டிருந்தாங்க, இந்த இடத்துல பிஃபோர் இது ஆஃப்டர்னு சொல்லிவிட்டு. ஸோ எனக்கு இதுலேயே நல்லாவே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது, ரொம்ப டஸ்ட்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு டேப் மாதிரி போட்டு இந்த பார்ட்டிஷன் மட்டும் பாலிஷ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த ஹெட்லைட்டு பண்ண சொல்லியாச்சு. ஆரம்பிப்பாங்க, நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு காரும் வந்து பார்த்திங்கன்னா ராப் அண்ட் சன்ஃபிலிம் மோட்டார் வந்திருக்காங்களாமா. ஸோ இங்கே 1x1 கார்ஸ் நிறையா வந்துகிட்டு இருக்குது. ஸோ நல்லாவும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ காரணம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இது என்ன எமர்சிட்டு பேப்பர்? என்னது எமர்சிட்டு? எமர்சிட்டு. ஓ ஓகே, ஓ எமர்சிட் பேப்பரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சோப் தூள் நினச்சி சோப் ஆயில் தான், சோப் ஆயில் நினச்சிட்டு இதை இப்போ வந்து தேய்க்க போகிறீங்களே. இதை வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்ம ஹெட்லைட்டில் போட்டு நல்லா தேய்க்கிறாங்க ஃபுல்லாக. இந்த ப்ராசஸ் எவ்வளோ நான் தேய்க்கணும்? இது ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும். டேஸ்ட் அடுத்தது அப்படியே மிஷின் வச்சு ஓட்டுறதுதான். ஓ ஓகே, நெக்ஸ்ட் அந்த ரஃபிங் பாலிஷோட. ஓகே, ஸோ பாருங்கள் பிஃபோர் எப்படி இருக்குன்னு. பயணப்படவா எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சோண்டு பணத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது இல்லை. இப்போ இது பண்ண போகிறாங்க, பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து வண்டி ஃபுல்லாக கழுவியாச்சு, வண்டி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பிளான் போயிட்டுருக்கு. ஸோ கூகுள் ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ண போகிறாரு. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இதில் இதில் இருக்கிற எல்லா ஸ்டிக்கரும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ லாங் ட்ரைவ் ட்ரை இந்த மாதிரி அந்த மேப்லாம் போடுவில நேவிகேஷன்லாம் போட்டு அதோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூகுளில் நான் பொறுப்பு கொடுத்துருக்கேன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்க போகிறாரு. இப்போதைக்கு நம்ம கார் இப்படி தான் இருக்குது, ஹெட்லைட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை போட்டு நல்லா தேய் தேய் தேய்ச்சிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக மாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் இருக்கிற அழுக்கு எடுத்த வேணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தெரியுது. அது எப்படின்னா அந்த பேப்பர் போட்டு எடுத்தீங்க அதுக்கு எவ்வளோ பிரைட்டாக தெரியுது. அது வந்து நம்ம சோப்பு முறையை போட்டு அந்த எம்எஸ்சிடி போட்டால் கரெக்டாக இருக்கும். வந்து வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்பேடாக இருக்கும், நம்ம ரொம்ப நாளத்தை வெயில் நிப்பாட்டி இருந்திருப்போம், ஸ்பேடாக ஸ்பேடாக அந்த மங்கி போயிருக்கு. இது வந்து நான் இப்போ தான் மாத்திரேன், ஏதாவது கிட்டத்தட்ட வண்டி 2017 மாடல், இன்றைக்கி தான் நான் மாத்திரேன் ஃபஸ்ட் டைம். ஒரு டூம் வந்து 2500 புதுசாக வாங்கினேன். இல்லை 4 ரூபா நான் கேட்டேன், 4 ரூபா சொன்னாங்க ஒரு டூமு. அதனால அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னா 500 ரூபாய்க்கு பண்ணித்தரேன் அப்படின்னீங்க. ஸோ அதில் ஸ்டார்டிங்கே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் என்ன? இது ரப்பிங் பாலிஷ், ரப்பிங் ரப்பிங் சொல்லுவோம், காம்பனர் ரப்பிங் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணலாம். பாடிக்கு வண்டிக்கு எல்லாமே சின்ன சின்ன சார்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எல்லாமே. ஓகே, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் எல்லாமே சூப்பராக வளர்ந்துடும். ஓ, இந்த மாதிரி தான் இப்போ அப்ளை பண்ணிட்டு. ஸோ இந்த மிஷினில் வந்து இப்போ ரப் பண்ண போகிறாங்க. பண்ணும் போதே உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிடும், அந்த ஷீட்டு போட்டு தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா தெரிஞ்சது. இப்போ இதை பாலிஷ் போட போகிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை போட்டு அண்ணா ஃபுல்லாகவே வாஷ் பண்ணியிருப்பார் பயங்கரமாக, அதுலேயும் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. இப்போ ரஃபிங் பாலிஷோட க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா இதை வச்சு நல்லா தேய்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே அண்ணா மிஷின்? ஓகே, மிஷின்லாம் ஃபுல்லாக தேய்க்க போகிறீங்க. ஸோ மிஷின் இப்போ தேய்க்கிறாரு பாருங்கள், நல்லா ஃபோர்ஸாக தேய்க்கிறாரு.
அந்த மிஷின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் போட்டலையும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கே இப்போவே தெரியுதுங்க. அவர் தேக்கத்தேக்கவே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. சிஹாயி சார், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டை வந்து பாலிஷ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோம் ப்ரீவியஸில் நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருந்தோம் நம்ம காருக்கு ஏனிக்கிறமே. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் பண்ணுறதுக்கு ப்ரோ வந்து ஏதோ லிக்யூட் மாதிரி அப்ளை பண்ணார், இந்த இடத்துல டேப் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்க சொல்லி நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த சைடு இந்த சைடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இருக்கும், இங்கே ஆஃப்டர் இருக்கும். ஹெட்லைட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ புது ஹெட்லைட் போன மாதிரி நான் ஏதோ ஃபீல் பண்ணிருந்தேன். ஓ தேவலாம் இதுக்கு வேறு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு வெறும் 500 செலவில் அவ்வளோ சூப்பராக முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் நாமக்கல் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டுங்க, ஏன்னா இங்கே ஹைவே கிட்டத்தான் நம்ம இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இது முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து குரோம் ஃபினிஷிங் பண்ண போகிறாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க? இது குரோம் பாலிஷ். இது வந்து குரோம் பாலிஷ். ஓ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரோம் பாலிஷ்னு சொல்லி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மிஷினில் தான் துணி இருக்குது. ஆமாம். ஓ ஓகே ஓகே. கிளாத்லேயே பண்ணால் போதுமா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் எடுத்து இதை அப்ளை பண்ணிட்டு வெறும் கிளாத்தில் தான் பண்ணுறாங்களா, கிளாத்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம அப்புறமே பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்களேன், இதுக்கு இதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். இந்தாண்ட பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி மடி வருது. இந்தாண்ட பாருங்கள் எப்படி இருக்குது பழையபடி. உங்களுக்கு இதில் கூட டிஃப்ரெண்ட் தெரியாது. இங்கே பாருங்கள் பழைய கண்ணாடிக்கு துருப்பிடிச்சி அந்த உப்பெல்லாம் பூத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு பயணமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாலிசிக்கு எவ்வளோ நான் வாங்குறீங்க? இதுக்கு 1500. 1500. அதாவது எவ்வளோ போடுறோமோ அதை பொறுத்து எத்தனை இது. இப்போ எனக்கு இந்த கண்ணாடி தான், எனக்கு இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி தான், எனக்கு எவ்வளோ வரும்? உங்களுக்கு என்ன 200 இந்த மாதிரி தான் வரும். ஸோ 200 ரேஞ்சு தான் வருது எனக்கு இந்த சைடு மிரரு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுத்து இந்த சைடு மிரர் பண்ணி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா 200 இல்லை 300 தான் ஆகணும் அப்படி சொல்லியிருக்காரு அண்ணா. இதுலேயே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுது, ஆஃப்டர் பிஃபோர் உங்களுக்கு தெரியுது. ஸோ காய்ஸ், நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பாலிஷ் அப்புறம் க்ரோம் பாலிஷ்லாம் பிடிச்சாச்சு, பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது. இதை நான் புதுசாக ஹெட்லைட் வாங்கி மாட்டின மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ இங்கே வாங்க, நான் இந்த ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு 8000 மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காப்புல. ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள். பேர் அஜித்குமார். அஜித்குமார். ஓ அஜித்குமார். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் முடிச்சாருங்க. எனக்கு வண்டி பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஏதோ புது ஹெட்லைட் மாதிரி இருக்குது. ஆனால் இது மொத்தம் இதோட ஆஃப்டர் பிஃபோரை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது. ஆஃப்டர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ குரோமும் அதே மாதிரி தான், குரோமில் ரொம்ப துருப்பிடிச்சு உப்பு புத்து போச்சு. அதெல்லாமே புதுசு மாதிரியே எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, வேறு மாதிரி இருக்குல்ல. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃப்டர் பிஃபோர் போட்டிருப்ப, இதில் ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்டாரு. வாவ், இதுதான் வண்டியோட நம்ம அவுட்லுக். வண்டி சூப்பராக இருக்குது, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்த ட்ரிப்புக்கு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய மாடலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹெட்லைட் வந்து முதல்ல வந்து இவங்ககிட்ட கேளுங்க. என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஹெட்லைட் எல்லாம் வந்து ஒரு காவாதுப்பா தூக்கி போட்டு புது ஹெட்லைட் தான் போடணுன்னாங்க. ஸோ இங்கே ரோஸ்டர் ஆட்டோமேட்டிக்கான ஷோரூமுக்கு வந்திருந்தேன், இவங்க தான் சொன்னாங்க இதெல்லாம் ஹெட்லைட் பாலிஷ் போட்டால் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி வேறு லெவலில் பண்ணி கொடுத்துட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஷாப்போட லொக்கேஷன் ஷாப் ஓனர் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான் ஆச்சு. அதாவது ஹெட்லைட் பாலிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட்டுக்கு 500. ஸோ குரோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமு ரெண்டு கண்ணாடி எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 300, மொத்தம் 800 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வாட்டர் சர்வீஸ் இங்கே தான் பண்ணேன். வாட்டர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் வெறும் 400 தான், வெறும் 400 தான், வேறு லெவல், வேறு மாதிரி, வேறு மாதிரி. ஓகே கேஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். ஓகே பாய்.